Grumpy Boss. Hi nanba, இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம், ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா கூடிய ஒரு அப்ளிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். சரி ஓகே, அது என்னடா அப்ளிகேஷன் அப்படினு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இன்ட்ரோல பார்த்த வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணலாம், அதுக்கு வந்து இந்த ஒரு அப்ளிகேஷனே போதும். இது வந்து கண்டிப்பா அவே பிளேயர் மட்டும் கிடையாது, இது ரொம்ப சிம்பிளான ஒரு அப்ளிகேஷன் தான். சரி வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். Here we go. ஓகே நண்பா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ டெம்ப்ளேட்ஸ்லாம் நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தேவையில்லாமல் அவே பிளேயரில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடிட் பண்ணுவீங்க. அது நம்ம எடிட் பண்ண தெரியாதனால வந்து ஆன்லைனில் வரக்கூடிய டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணால் அது சரியாக மேட்சே ஆகாது, ரொம்பவே மிஸ்டேக் அதிகமாகும், அந்த எடிட்டும் நல்லா இருக்காது. அதுக்கு பதிலாக இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்பிட். இது வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது, இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். சரி ஓகே, நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளஸ் பட்டன் ஒன்று இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வந்து இமேஜ் எல்லாம் கேட்கும். நீங்கள் எந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு கிராப் பண்ணும், கிராப் பண்ணி ஓகே கொடுத்துவோங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெம்ப்ளேட் வந்து அது எடுத்துக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஆஃப்லைனில் கொடுத்துக்கிற டெம்ப்ளேட்ஸே வந்து ரொம்பவே நிறையா இருக்கும், இதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இந்த டெம்ப்ளேட்ஸில் இன்னும் உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் இது வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் மொபைல் டேட்டா ஆன் பண்ணிட்டு இதில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிற ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. சரி ஓகே, இதில் என்னென்ன டெம்ப்ளேட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இப்போ வந்து அப்புறம் பர்த்டே செலிப்ரேஷன் இந்த மாதிரி, இல்லை ஃபெஸ்டிவல்ஸ், இல்லை வந்து காட், இந்த மாதிரி சில டெம்பிள்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப வந்து சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு பேக்கேஜுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட டெம்பிள்ஸ் நிறையா இருக்குது, அதனால் வந்து நீங்கள் ரொம்பவே சிம்பிளாக வந்து ஈஸியாக வந்து எடிட் பண்ணிக்க முடியும். சரி ஓகே, நான் இப்போதைக்கு ஒரு பேக்கேஜ்லேருந்து ஒரு டெம்பிள் வந்து யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு இன்னும் எக்கச்சக்கமான டெம்பிள்ட்டு இதில் வந்து அவைலபிள் இருக்குது, அவங்களோட அஃபிஷியல் பேஜில் உங்களுக்கு கிடைக்கும். சரி ஓகே, நம்ம வந்து இப்போதைக்கு ஒரு டெம்பிள் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு அந்த டெம்ப்ளேட்டில் வந்து ஏதாவது நேம் இல்லை வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கான் போட்டு எடிட் த அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்டர் டெக்ஸ்ட்னு இருக்கும், அங்கே வந்து நீங்கள் நேமோ இல்லை ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணாலும் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து அந்த வீடியோவில் வந்து இந்த டெக்ஸ்ட் அப்படியே ஆட் ஆகும், பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். சரி ஓகே நண்பா, அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சைடில் இருக்கும் வீடியோட சைடில் பார்த்தீங்கன்னா. சரி ஓகே, கலர்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுடைய மியூசிக் ஏதாவது இருந்துச்சுனா நீங்கள் அதையும் வந்து ஆட் பண்ணி உங்கள் மொபைலுக்கு கூடிய மியூசிக்கோ சாங்கோ அதுக்கு இந்த மியூசிக் ஐக்கானு கிளிக் பண்ணிட்டு அப்புறமேட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் த மியூசிக் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலில் கூடிய மியூசிக்கை செலக்ட் பண்ணிட்டு யூஸ் அப்படின்ற பட்டன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா அந்த மியூசிக் அப்படியே வந்து இங்கே ஆட் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து மியூசிக்கும் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுக்கு வந்து உங்களோட இமேஜோட தீம் நீங்கள் வந்து மாற்றணும்னு நினச்சிங்கன்னா தீம்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டாக இல்லை ஷேக்னஸ் இல்லை வந்து கிளிச் எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி நிறையா தீம்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் எதுவுமே சூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி ஓகே, நம்ம அவ்வளோதான் ஓவராலாக இப்போ வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இப்போ நீங்கள் வந்து இதை ரெண்டர் எடுக்கிறதுக்கு வந்து ஜஸ்ட்டு சேவ் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் எடிட் பண்ண அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரெண்டராக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ரொம்ப வந்து சிம்பிளாக உங்களால் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இல்லை எஃபி இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் அப்லோட் பண்ணி ஓகே நண்பா, இது வந்து இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவே பிளேயரில் வந்து எடிட் பண்ணிங்கன்னா அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், ஏன்னா டிஃபிகல்ட்டான சில செட்டிங்ஸ் அண்ட் நம்பர் வாலெட் இந்த மாதிரி நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே சிம்பிளாக உங்களால் எடிட் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த அப்ளிகேஷன் எப்படினு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேம் டெக்னிக்கல் பை ஷாம். Seven waves in